அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி ILC தமிழ் அன்பர்களே, உயிரோடை தமிழில் தொடர்ந்து அரசியல் களம். ஞாயிற்றுக்கிழமை அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு கனடாவிலிருந்து மூத்த ஊடகர் அரசியல் ஆய்வாளர் திருச்செல்வம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் திருச்செல்வம் அவர்களே. வணக்கம் தலங்கானி அவர்களே. ஞாயிறு வணக்கம் அன்பார்ந்த நேயர்களுக்கு. உங்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருச்செல்வம் அவர்களே, இன்றும் கூட நாங்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றது, பார்க்க இருக்கின்றது. முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றது, IMF சர்வதேச நாணய நிதியம் அவர்களுடைய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்னதாக அங்கே வந்து நிறைய விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இது தொடர்பாக ஒரு இறுதி முடிவாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு ஆரம்ப முடிவுகளை அவர்கள் தெரியப்படுத்தியிருப்பார்கள். என்ன விதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும், என்ன நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நிச்சயமாக முன்வைத்திருப்பார்கள். என்ன ஐயா நீங்கள் அவதானித்தீர்கள், உறவுகளுக்கு கூறுங்கள். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய வங்கி, இது நீண்ட காலமாக இலங்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. அதாவது என்ன தொடர்பாக இருக்கும், கடன் கொடுப்பதுதான் அவருடைய பணி. அந்த அந்த பணியில் வந்து இலங்கையோட நீண்ட கால தொடர்பு இருக்கிறது. ஆனால் அந்த தொடர்பு எந்த ஆட்சி காலங்கள் இருக்கிறது என்று பார்த்தால், அது எப்பொழுதுமே ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தை தான் கூடுதலான பங்களிப்பு இருக்கும். அதுவே முதலாளித்துவ திறமையான ஒரு வகையான போக்கு என்று தான் நான் அதை சொல்லுவேன். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக ரணில் விக்ரமசிங்கே ஒரு தேசிய பட்டியல் எம்பியாக இருந்த வேளையிலே அவர் மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சொல்லி வந்தது, தனி நாடுகளிடம் சென்று இறந்து நெருக்கடிகள் சிக்காமல் சர்வதேச நாணய வங்கியிடம் செல்லுங்கள் என்றுதான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார். ஆனால் கோதபாயம் மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு ஒன்று தெரியும், அரசியல் ரீதியில் சர்வதேச நாணய வங்கியிடம் போனால் தங்கள் மக்களின் பொறுப்புக்கு உள்ளாகும், நாடு சில விடயங்களிலே சுபட்சம் அடையலாம், மக்களுக்கு தட்டுப்பாடுகள் நீங்கலாம், பொருளாதார தடைகள் நீங்கலாம், ஆனால் அரசியல் ரீதியில் மக்கள் மத்தியில் தாங்கள் செல்வாக்கெடுக்க வேண்டி வரும், அது தங்களுக்கு எல்லா தேர்தல்களிலும் பிரதிபலிக்கும். இது நன்றாக அவர்களுக்கு தெரியும். அது சில கோதபாயாவுக்கு தெரியாவிட்டாலும் மஹிந்தாவுக்கு தெரியும். இந்த மஹிந்தாலும் இந்த காலம் பிரதமராக இருந்தவர், இந்த கடன் விடயங்களில் அதனால் அவர் சீனா பக்கம் போனவர். ஆனால் தவிர்க்க முடியாத சூழல், அங்கு ஏற்பட்ட ஆட்சி குழப்பங்கள், மக்கள் பேரழிச்சி போன்றவைகளால் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக ஓடி வந்தது. அவர் வந்தவுடன் முதல் செய்த வேலை, வேறு வழி இல்லை, நாங்கள் சர்வதேச நாணய வங்கியிடம் போவோம் என்ற பொழுது கோதபாயாவுக்கும் ஒரு மாற்று திட்டம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சர்வதேச நாணய வங்கியின் பின்னால் யார் இருக்கிறது, பெரிய வல்லரசு. இப்போ பெரிய வல்லரசின் தேவை, குட்டி வல்லரசு இந்தியாவின் தேவை, இது ரெண்டாலும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகின்ற இலங்கைக்கு சர்வதேச நாணய வங்கி உதவ வேண்டிய கட்டம் வருமாக இருந்தால் அதனுடைய நிபந்தனைகள் வித்தியாசமானவை. அதான் இப்பொழுது அங்கே இது சர்வதேச நாணய வங்கி இன்னும் உத்தியோகபூர்வமாக ஒப்பமிட்டு எதை செய்யாவிட்டாலும் உத்தியோக பெற்ற முறையில் அன்னபிஷலாக அது சொன்ன நிபந்தனைகள் இப்பொழுது நிறைவேற்றப்பட ஆரம்பித்து விட்டது. அதில் ஒன்று, அரசாங்க ஊழியர்கள் இலங்கையிலே விகிதாசார முறையிலே கூடுதலாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமும் பதவிக்கு வரும் பொழுது தங்களுடைய ஆட்களை கொண்டு வந்து தள்ளிவிடுகிறது. நான் உதாரணத்தை சொல்லுவேன், முக்கியமாக சிற்று ஊழியர்கள், வேறு வைத்தியசாலையிலே 50 சிற்றூழியர்கள் வேலை இடம் இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு எம்பியும் 10 பேரை கொடுத்தோன்னா 500 பேரை போட்டு விடுவார்கள். ரயில்வே தினக்களத்தில் இப்போசா பஸ் வண்டியில் கண்டக்டர், பஸ்ஸுகள் பார்க்க கண்டக்டர் கூட இருப்பார், டிரைவர் கூட இருப்பார். இது அரசியல் ரீதியாக நியமனங்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு நிதிப்படுவை கொண்டு வரும். அப்போ எப்போவுமே இவர்கள் என்ன சொல்வார்கள், இலங்கையின் சனத்தொகை இதற்கு இவ்வளவு அரசாங்க ஊழியர் போதும், மேலதிகமான அரசாங்க ஊழியர்களை நீங்கள் நீக்க வேண்டும், சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு காலத்துக்கு புதிதாக அரசாங்க சபைக்கு ஆட்கள் எடுக்கக்கூடாது. அந்த நிபந்தனையின்படிதான் இப்பொழுது 5 நாள் வேலை 4 நாள் ஆக்கி ஒரு நாள் வீட்டத்தோடையும் செய்யுங்கன்னு சொல்கிறார்கள். வீட்டத்தோடன் செய்வது என்பது இவர்கள் அந்த ஒரு நாளை சமாளிப்பதற்காக கொண்டு வருவது. இப்போ அடுத்தது அரசாங்க ஊழியர் வேலையால் நிப்பாட்டினால் நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டினால் இப்போவே தங்கள் தொகுதிக்கும் வீட்டுக்கும் போக முடியாது இருக்கிற அரசாங்க எம்பிக்கள் எங்கு போவதுன்னு தெரியாத கட்டம் பெறும். இப்போ அது வித்தியாசமாக அமுலாக்க, இது வெளிநாடுகளில் நீங்கள் வேலைக்கு போக விரும்பினால் அரசாங்க ஊழியர்கள் உங்களுக்கு 5 வருடம் நாங்கள் நோப்பேதி சம்பளமேட்டர் லீவு தருவோம், வேலையால் நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா வேலையால் நிப்பாட்டுன்றதான் தேர்தலை பாதிக்கும். வேலையாளர் நிப்பாட்டுறதை வேறு வகையாக வேறு தோற்றத்தில் ஒரு மாற்றமாக செய்வது,
அப்போ சில பேருக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போவதற்கு முன்னரெல்லாம் அரசாங்க ஊழியர்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டார்கள். இப்போ இப்பொழுது நாங்கள் தருகிறோம் போ, அதனால் தான் கடவுள் சுட்டுக்கு ஆயிரம் 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 பேர் விண்ணப்பிக்கிறார்கள் வெளிநாட்டு ஓடுவதற்கு. மத்திய கிழக்குக்கு போகலாம், எங்கும் போகலாம். உங்களுக்கு தெரியும், இந்த இந்த கொரோனா வருவதற்கு முதல் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே பண் பெண்களாகவும் ஒரு வேலைக்கும் போனவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இப்போ இப்பொழுது எல்லோரும் போக முடியும், எல்லோருக்கும் ஓப்பன், ஜெனரல் ஓப்பன் லைசன்ஸ். இப்போ இது ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகள் ஒன்று. அரசாங்கம் கூடிய குறை என்றால் அதை குறைப்பதற்கான ஒரு வழி, மாற்று வழியாக தங்களுடைய அரசியல் தேவைகளையும் தேர்தலையும் நோக்கி வேலையால் நிறுத்தாமல் வெளியாக போவதற்கு கதவை திறந்து விடுகிறார்கள். மூன்றாவது, விசா கார்டுகள் கடன் அட்டைகளுடைய வட்டி அதிகரிக்கப்படுகிறது. இதை யாரை பாதிக்கப் போகுது? மக்களை பாதிக்கும். யாருக்கு சாதகமாக இருக்கும்? மத்திய வங்கிக்கு. மத்திய வங்கி டாலர் இல்லை, அதை பெறுவதற்கான ஒரு ஒரு வழி இது. புதிய வரி திட்டம் இருக்குது, எங்கபடி நாடுகள் உள்ளது போல தனிநபர் வருமானத்துக்கான வரி திட்டம் அது வருகிறது, அதை அறிவிக்கப் போகிறார்கள். இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு ஒரு புதிய வரவசூல திட்டம் உண்டு, இடைக்கால வரவசூல திட்டம், மினி பட்ஜெட் என்று சொல்வது, தாக்கல் செய்ய ஒன்றும் அதை செய்ய ஒன்றும் நிதியமைச்சர் நிதியமைச்சர் ரன்வீர் சிங்கா. இப்போ அவர் சில மற்ற மாற்று திட்டங்கள் சிலவற்றை அறிவிக்கப் போகிறார். ஒன்று அதற்கு முதல் இன்னும் ஒன்று வரப்போகிறது, தனிநபர் இப்பொழுது இலங்கை சட்டத்தின்படி ஆக கூடுதலாக ஒரு தனிநபர் 15,000 அமெரிக்க டாலரை மட்டும் வைத்திருக்க முடியும், மிகுதி பணம் மிகுதி கையில் வைத்திருக்க முடியாது, வங்கியில் தான் பயப்பட வேண்டும். அதை 10,000 குறைக்கப் போகிறார்கள். இப்போ 10,000 குறைத்தால் மிகுதி பணத்தை வங்கியில் வைப்பிடுவதற்கு ஒரு கால வரையறை கொடுக்கப் போகிறார்கள். சில வேளைகளில் அதற்கு பின்னர் அந்த பணத்தை கள்ளப்பணமாக கூட கைப்பற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு உரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பெருந்தொகையான பணம் பொதுமக்களிடம் இருக்கிற பணம், பொதுமக்கள் தங்களுடைய எதிர்கால தேவைக்காக இப்பொழுது நீங்கள் பார்ப்பதா தெரியும், தமிழ் மக்கள் கூடுதலாக காணிகள் வாங்குவதிலும் நகை செய்வதிலும் அது ஒரு சேமிப்பு திட்டம். வெளிப்பார்வைக்கு காணி வாங்குவதும் நகை வாங்குவதும் தமிழ் மக்களுடைய அவா என்று சொன்னாலும் அதை போல நிரந்தரமான சேமிப்பு இல்லைன்னா ஒருபொழுதும் காணியும் தங்கப்பவுனும் விலகக்கூடிய போது எப்பொழுதும் மகறிக்கொண்டே போகும். இப்போ அவ இப்போ டாலர் கலர் பலர் டாலராக பெற்றிருக்கிறார்கள். இப்போ அந்த டாலருக்கு ஆபத்து வரப்போகிறது. அப்போ வங்கி அவர்களுக்கு இப்பொழுது தேவை டாலர். இப்போ டாலரை பொதுமக்களிடம் இருந்து பெறுவதற்கான வழிமுறைகளை ஐஎம்எஃப் ஊடாக சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவித்து விட்டார்கள், அதை செய்யப்போகிறார்கள். இப்போ என்ன இதுக்காக நான் சொல்கிறேன் என்றால், இவ்வாறு பல திட்டங்கள் அங்கே இருக்கின்றன. சில சலுகை திட்டங்கள் சமுத்தி ஊடாக சிலருக்கு பணம் கொடுப்பது, சில நெருக்கடி நேரங்களில் அரசாங்கம் சில சலுகைகளை கொடுப்பது, எல்லாம் அரசியல் ரீதியான செயற்பாடுகளை ஐஎம்எஃப் விட்டப் போகிறது. ஒவ்வொன்றும் அவசரம். இலங்கையினுடைய பாதிப்புக்கு என்ன காரணம்? ஒன்று, அண்மையிலே கூட கடந்த புதன்கிழமை பிரதமர் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக சொல்லுகிறார், இந்த கடந்த 2 வருட ஆட்சி காலத்தினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், நிர்வாக தவறு. இரண்டாவது, புவர் ஃபோரின் பாலிசி, வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட கொள்கை விடயங்களில் இலங்கை அரசாங்கம் விட்ட தவறுகள். சரியா? மூன்றாவது, மற்றது நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்த வரி திட்டத்தை குறைத்ததால் அல்லது இல்லாமல் செய்ததால் கடந்த 2 ஆண்டுகளிலே வருடம் ஒன்றுக்கு 600 to 800 million ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் இழந்திருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, பிரதமர் கடந்த பதினொன்றாம் சொன்னது. நான்காவது சொல்லியிருக்கிற, இந்த ஆட்சி காலத்திலே அதாவது கோத்தபாயா மைந்த ஆட்சி காலத்தில் கொரப்ஷன் ஊழல், இதுகள் தான் அடிப்படையாக இன்றைய இந்த நிலைமைக்கு காரணம். இதிலிருந்து மீடுவதற்கு எங்களுக்கு பல ஆண்டுகள் தேவை. இப்போ ஒரு புறத்திலே அவர்கள் இந்த மீட்சி வருகிறது, 2 வாரத்தில் இருவர் வருகிறது, ஆனால் பிரதமர் இல்லை, சாத்தியம் இல்லை. நீங்கள் வைத்த கட்டுங்கோ பாயை கட்டுங்கோ சென்னையும் செய்யுங்கோ, இதான் தமிழில் சொன்னால் ஒன்று வைத்த கட்டுங்க சாப்பாட்டுக்கு, பாயை கட்டுங்கோ கதைக்க வேண்டாம். இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இப்போ உதாரணமாக பார்ப்போம், கடந்த வாரம் பொதுஜன பிரமணர் இந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய அறிவிப்புகள் தங்கள் கட்சிக்காரரை தங்கள் ஆதரவாளர்களை தங்களுக்கு எதிராக தூண்டி விடுவதென்று அந்த அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரடியாக சென்று அவர் நீக்கங்கள் பதவியார். அப்பொழுது கோதபாயகம் தெரியும், அடியில் நீக்கலாம், நீக்கினால் வரவிருக்கிற வெளிநாட்டு உதவிகள் நின்றுவிடும். இப்பொழுது வந்து வருகின்ற ஐஎம்எஃப்ஓ அமெரிக்கா இந்தியா எல்லாம் ரணிலுக்காக தான், என்ன ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சில வெளி சக்திகள் முயல்கின்றன.
ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாட்கள் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சர்வதேச நாடுகளோடு இந்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அவர் கொஞ்சம் நிமித்தும் வகை வரும்பொழுது அவரை பதவி நீக்கி நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? பதவி நீக்குவதால் இது ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? இல்லை, அடிப்படையில் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், கோதபாயா ஒரு விசத்தனமாக மோட்டுத்தனமாக ரணிலா கொண்டு வரவில்லை. இதை நாங்கள் அவருக்கும் சில புத்தி இருக்கிறது, அல்லது யாரும் சொல்லக்கூடும். அதாவது வந்து பெசல் ராஜபக்ஷ இருந்தால் வெளிநாட்டு உதவி கிடைக்காது. ராஜபக்ஷாக்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தால் வெளிநாடுகள் பணம் கொடுக்காது. ஏன்னால் இவர்கள் ஆட்சி காலத்திலே சில முக்கியமான பேலன்ஸ்களை இது காரணமாக எம்சிசி ஃபண்ட் கிடைத்த பொழுது வேண்டாம் என்று சொன்னவர்கள் தானே. அதுதானே அண்மையிலே அமெரிக்க தூதர் சொன்னார், $400 மில்லியன் உங்களுக்கு இனாமாக கிடைக்க இருந்தது, நீங்கள் நிராகரித்தீர்கள். இப்பொழுது $500 மில்லியன் கடனாக பெறுவதற்கு எத்தனைக்கிறீர்கள்? இப்போ இதைத்தான் ரணில் வேறு பாசைகளில் சொல்கிறார். இப்போ பொதுஜன பிரமினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, பிரதமராக இருந்த மஹிந்தாவும் சரி, அரசியல் ரீதியாகவும் அடுத்த தேர்தல் ரீதியாகவும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சாதகமின்மையையும் மனதில் வைத்துக்கொண்டு ரணில பதவி நீக்க வேண்டும், பொதுஜன பிரமினில் யாராவது ஒருவரை பிரதமராக போடுன்றதால் அவர் சொல்லி. ஆனால் கோதபாய்க்குள்ள பிரச்சனை என்ன, இன்னும் கோதா கோகம் இருக்கிறது. தன்னை பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ராஜபக்ஷ அனைத்து அனைவரையுமே பதவி அமைச்சர் பதவியை துறக்க செய்தார். எம்பி பதவி அல்ல, ஆக பெசில் மட்டும்தான் டெண்டையும் துறக்க நின்றது. ரெண்டு பிரிஜி ஆறு நாள் கிடைத்த பரிசு அதற்கு. இப்போ நாங்கள் கோதபாயாக்குள்ள பிரச்சனை ரணிலே கை வைக்க முடியாத நெருக்கடி, ஒரு ஒரு சிறை கைதி போல் ஆகிவிட்டார். இப்போ அதுக்குத்தானே அவர் சொன்னார், அடுத்த வருஷம் தேர்தல் வருகிறது, நீங்கள் அப்பொழுது பார்த்து உங்களுடைய விளையாட்டை காட்டுங்க, என்ன விளையாட்டை ரணிலே திரும்ப தோற்கடியுங்கோ, அப்போ பிரதமர் பதவியால் போய்விடுவார். ஜிஎன்பிஎஃப் ஆட்சிக்கு வெல்ல முடியாமல் செய்யுங்கோ, சஜித் பிரேமதாசா வெல்ல முடியாமல் செய்யுங்கோ, பிரதமர் பெருமையாக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வர பண்ணுங்கன்றதான் அவர் சொன்ன செய்தி. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கள் தொகுதிக்கும் வீட்டுக்கும் போக முடியாதவர்கள் எப்படி தெரிவிக்கிறாங்க முடியும் பிரச்சாரம் செய்ய? ஆனால் அதுக்கு பதிலளிப்பது போல நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கா என்ன சொல்லியிருக்கிறார், துணிச்சலாக சொல்லியிருக்கிறார், புரிந்தால் என்ன பதவியில் இருக்கலாம் என்ற நோக்கத்தோடு சவால் விடுபவர்கள் சொல்லியிருக்கிறார், அடுத்த வருஷம் தேர்தல் நடத்த முடியாது, சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, தேர்தலுக்கு அவரிடம் காசுக்கு போகுது. இப்போ கோதபாயா தன்னுடைய கட்சிக்காரருக்கு அடுத்த தேர்தல் இந்த தேர்தல்னு சொல்லவில்லை, ஜனாதிபதி தேர்தலாக இருக்க முடியாது, பாராளுமன்ற தேர்தலாக இருக்க முடியாது, மாகாண சபை தேர்தலாக உள்ள ஏதோ தேர்தல் பொதுவான ஒரு அது கூட அவர் சொன்னது பொதுமக்களுக்கு அல்ல, தன்னுடைய கட்சிக்காரருக்கு. அது கட்சிக்காரருக்கு சொன்னது ஊடகங்களுக்கு, இப்போ அது ஊடகங்களுக்குள்ளாக ஏதோ ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு கோதபாயா சொன்னது போல மாற்றப்பட்டு விட்டது. இப்போ கோதபாயா நாளே சொல்லலாம், நான் இப்படி சொல்லவில்லைன்னு சொல்லலாம், ஏன்னா பொதுமக்களுக்கு பொது இடத்தில் அவர் அல்லது ஒரு ஒரு தொலைக்காட்சியில் ஒன்றும் சொல்லவில்லை அடுத்த வருஷம் தேர்தல் என்று. அது நம்பக்கூடியதும் அல்ல, ஏனென்றால் நான் செய்ய முடியாது. தேர்தல் திணைக்களமே சொல்லிவிட்டது இத்தனை இவ்வளவு மில்லியன் தேவை அங்கு இல்லை. அப்போ இப்போ தேர்தல் நடத்த முடியாது என்பது துணிஞ்ச ஒரு பிரதமர் ஜனாதிபதிக்கு எதிராக சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே உபயோகமான ஆட்சி நடக்கிறது. ரணில் சில விடயங்களை துணிச்சலாக இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த 2 வருட சீர்கேடுகளை ஊழல்களை மோசடிகளை பகிரங்கப்படுத்துகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் பகிரங்கப்படுத்துகிறார், அதை சொல்லித்தான் அவர் வெளிநாடுகளிடம் கடன் கேட்கிறார். இதே கோதபாயாக்கு தெரியும். அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? இப்போ ராஜபக்ஷாக்களுடைய மோசடிகள், ஆளுமை இல்லாத இந்த நிலைமை எவ்வளவு பங்களித்து இருக்கின்றது இந்த நாடு இப்படியான ஒரு நிலைமைக்கு வருவதற்கு? அண்மையில் கோதபாயா என்ன சொன்னார், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மாற்றிய பொழுது நான் நம்பிய சிலர் எப்படி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால் தான் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தது. அதில் என்ன தெரிகிறது, ஜோன்சன் ஃபெர்னாண்டோ மைந்தடி மைந்தா அமரவீர ரெண்டு அமைச்சர்கள் பயங்கரமான மோசடி காலம், அவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் வழக்குகள் இருந்தன, அந்த வழக்குகள் இந்த ஆட்சி காலத்தால் நீக்கப்பட்டன, நிர்வராதிகளாக்கப்பட்டார்கள் அரசியல் ரீதியாக, நீதித்துறையின் அரசியல் ஊடாக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் இல்லை, வழக்குகள் ரத்தாயின சாட்சியங்கள் இல்லை என்று. இப்போ அவருக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய அமைச்சரவையில் தன்னுடைய அன்னர் காலத்தில் இருந்த சிலர் என்ன செய்கிறார் என்பதை கண்டு கொண்டார். அதன் அடிப்படையில் அவரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வழியை அனுப்பிவிட்டார். தனி ராஜபக்சக்களிடம் அனுப்பவில்லை, கடந்த அரசாங்கத்தில் இருந்த பொதுஜன பிரிவினுடைய அமைச்சர்களை. இப்பொழுது பாருங்கள், கிட்டத்தட்ட ராஜாங்க அமைச்சர்களாக 20-30 பேர் நியமிக்கப்பட வேண்டும், இன்னும் ஒருவரே நியமிக்கிறார் இல்லை. காரணம் என்ன,
21 திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆதரவு வழங்கினால் அவர்களுக்கு ராஜாங்கம் அமைச்சர். தன்னுடைய கட்சிக்காரருக்கே இவ்வாறான ஒரு லோக் கொண்டு போட வேண்டிய தேவை அவருக்கு வந்திருக்கிறது. சில பொழுதுகளில் ராஜாங்க அமைச்சர் பதவி கொடுத்தால் இவர்கள் திரும்பவும் போய் விளையாட்டு காட்டி ரெண்டு ஏன்னா அவருக்கு 21 கொண்டு போகணும், இல்லைன்னா கோதாகவும் தான் பிரச்சனை ஆகும் அவருக்கு. அதிலிருந்து தன்னுடைய அதிகாரங்கள் கொஞ்சத்தை குறைப்பது, பாதுகாப்பு அமைச்சு மட்டும் ஜனாதிபதிக்கு இருப்பது, வேறு சில அமைச்சுகள் அமைச்சர்கள் ஏதாவது காரணங்களால் பதவி விலகினால் விலக்கப்பட்டால் ஆகக்கூடியதாக 2 மட்டும்தான் ஜனாதிபதி அந்த பதவியில் வைக்க முடியும் புதிய திருத்தத்தில். இப்பொழுது ஆக பிந்திய கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் வந்த திருத்தம், அது நாளைய தினம் திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டத்துக்கு சென்று அநேகமாக பொதுஜன பிரிவினர் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். என்றால் அவர்கள் கடந்த கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் தங்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடங்கின பணிகள் இன்னும் முடியவில்லை, சில அபிவிருத்தி திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை, எங்கள் ஊர்களுக்கு போக முடியவில்லை, எங்கள் தொகுதிகளிலே பணம் அப்படியே இருக்கிறது, எங்களுக்கு பதவி தான். அப்போ அவர் அதை பற்றி ஒன்றுமே பறையாமல் கரைக்காமல் சொல்லியிருக்கிறார் 21 நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு 21 ஏன் தேவைப்படுது? கோதா கோஹோம் என்றவர்களை செட்டு தனியை செய்வதற்கு. இப்போ இது இது அடுத்த பிரச்சனை. இப்போ அந்த 21 நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்போவது புதிய நீதி அமைச்சர் விஜய் வரராஜபக்ஷ, விஜய் தாசராஜபக்ஷ. அப்போ பல்வேறு விதமான ஒரு ஒரு நெருக்கடியான இல்லை, எந்த பக்கத்தால் பார்த்தாலும் அது ஒரு ஒருவரை சுற்றியே அந்த பிரச்சனை உருவாக்கப்படுது. அரசியல் போட்டி இந்த இழுபறி இந்த நாட்டை நிமித்துவதற்கு எவ்வளவு இடையூறாக இருக்க போகுது? அரசியல் இழுபறி எப்பொழுதுமே இருக்கும். என்றால் எதிர்கட்சிகள் முன்பு தேர்தலிலே வரும் பொழுது அது எப்பொழுதுமே பல்வேறு விடயங்களை நல்லவைகளையும் எதிர்க்கும் தீயவைகளையும் எதிர்க்கும். இங்கே இலங்கையை பொறுத்தளவிலே எதிர்கட்சி என்றால் எதையுமே எதிர்க்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், இப்போது சஜித் பிரேமதாசா இருக்கிறார், அவரும் தான் 21 தனிநபர் பிரிவினையாக தன்னுடைய கட்சி ஊடாக சமர்ப்பித்திருந்தார். அதனால் சபாநாயகர் சட்டமாதிபர் தினக்கூடத்துக்கு அனுப்பியிருந்தார், உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார். திருத்தம் கொண்டு வரணும் என்று விரும்பின ஒருவர் சஜித் பிரேமதாசா 21 ஆனால் அதை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அது அரசியலமைப்புக்கு புறம்பான விடயமாக இருக்கிறது. அதன் நிறைவேற்றுவதானால் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையும் அதன் பிறகு சர்வஜன வாக்கெடுப்பும் வைக்க வேண்டும். அது இன்றைய சூழலிலே சாத்தியமில்லை. ஏன்னா 3-2 பெரும்பான்மை சஜித் பிரேமதாசாக இல்லை, அவருடைய 40 ரெண்டு 3 ஏற்கனவே மந்திரி பதவியோடு போய்விட்டார்கள், இன்னும் சில பேர் போக போகிறார்கள். அப்போ 21 திருத்தத்தை முன்னின்று தனிநபர் பிரிவினையாக சமர்ப்பித்த சஜித் பிரேமதாசா இப்பொழுது ரணில் தலைமையிலான பாராளுமன்றம் ஆட்சி தரப்பு 21 திருத்தம் கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றத்தை பரிஷ்கரிக்கிறது. ஏன்? அது ரணிலுக்கு வெற்றியாக போய்விடக்கூடாது. அது பிரச்சனை வந்து இதான் அரசி, ரெண்டு பேருமே எதிர்கட்சி தான். அதான் சஜித் பிரேமதாசா ஒரு பக்கத்தில், ரணில் விக்ரமசிங்க இன்னொரு பக்கத்தில், மொட்டு ராஜபக்சாக்கள் இன்னொரு பக்கத்தில், இந்த இழுபறி அந்த இந்த இழுபறிக்கு மத்தியில் மக்கள் தான் பெரிய ஒரு நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஜேவிபி முழுமையான எதிர்ப்பு 21 திருத்தத்தை. அவர்கள் கோதபாயா போக வேண்டும், பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கிறார்கள் ஜேவிபியினர். நேற்று முதல் ஒரு கூட்டம் நடைபெற்றது, அவர்களுக்கு அருகில யார் இருக்கிறார்கள் இந்த மேடையிலே? கூட்டமைப்பினர் சித்தார்த்தன் இருக்கிறார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார், கூட்டமைப்பில்லை, அவரும் தமிழ் தேசியம் சேர்ந்த கட்சி என்ற பெயரை வைத்திருப்பவர், அந்த கூட்டுகள் விக்னேஸ்வரன் கூட்டுகள் இருப்பவர், மாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானம் இருக்கிறார், அனுரகுமார திசநாயக்க கருகில். பகிரங்கமாக என்ன சொல்கிறார் அனுரகுமார, நாங்கள் தமிழர் சிங்களவர் அனைவரும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கோதபாய வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சொல்லுகிறார், ஏற்கனவே எங்களுடைய கட்சி தமிழ் மக்களுக்கு அளித்த தீங்குகளுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். ஒன்றா ரெண்டா தீங்கு? ஏபிபி ஆரம்பித்த காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு எதாவது தானே இத்தனை செய்தார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்த பொழுது சாதாரணமாக இந்தியாவினுடைய கற்பூரமும் திருமூரும் பித்தவர்களுடைய கொலை செய்தவர்கள் தானே, கடைகளை இருத்தவர்கள் தானே, இதுவரை காலமே மன்னிப்பு கேட்கவில்லை. இப்பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு யாழ்ப்பாணம் பெறுகிறார்கள். சரி, அப்ப என்ன நான் சொல்றது என்னென்றால், அரசியல் என்பது அவர்கள் அவருடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு 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 கைத்தடியாக இன்று மாறிவிட்டது. ஆட்சி மாற்றத்துக்காக வடக்கு கிழக்குக்கு வருகிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது தமிழர் தரப்பிலிருந்து இதை எப்படி கையாள வேண்டும் என்று நம்புகிறீர்கள்? என்றால் ஏமாந்து போன ஒரு இனம் தான் தமிழர் கடந்த காலங்களில். இது இப்படியான நிலையில் என்ன விதமான ஒரு கொள்கையோடு ஒரு முடிவெடுக்க வேண்டும்?
இல்லை நீங்கள் பாருங்கள், குருந்தூர் மேலே பிரச்சனை போய் கொண்டு வருவாங்க. இதில் ஜேவிபியில் பாடு என்ன, பகிரங்கமாக சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். அல்லது தென்னிலங்கையில் போயிருந்து கொண்டு தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். இப்போ இதெல்லாம் வந்து தங்கள் தங்கள் நான் சொன்னார் சுய இச்சை அரசியலுக்கான செயற்பாடுகள். சரி, தமிழர் தரப்பை என்ன செய்யணும் என்று கேட்டால், தமிழர் தரப்பு என்ன செய்தது உள்ளாக தான் நான் திருப்பி கேட்பேன். கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது, அது ரெண்டு ஆகிட்டது, அப்புறம் மூன்று ஆகிட்டது. இப்பொழுது மூன்றுமே தமிழ் தேசியம் என்ற பெயரில் தான் கட்சிகளை வைத்திருக்கிறார்கள். என்றால் தமிழ் தேசியம்தான் வடக்கு கிழக்கிலே விலை போகக்கூடிய பொருளாக மாறிவிட்டது. அரசியலுக்கு விற்பனைக்குரிய உகந்த பொருள், அதாவது அதான் இப்போ இந்த ட்ரேட் நேம். தேசியம் என்ற பேரில் கட்சியை துவங்கலாம் நீங்கள். ஏன்னா மக்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறார்கள். அதற்காக 30 ஆண்டு ஆயுத போராட்டத்தை ஆதரித்த மக்கள், அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு நின்ற மக்கள் தமிழ் தேசியத்துக்காகத்தான். தமிழ் தேசியம்தான் இப்போது விலை போகின்ற பொருள். சரி, ஓகே, 13 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரில், 3 கட்சிகள். இன்று தமிழ் தேசியம் பற்றி அக்கறைப்படுபவர் யார்? தேர்தலை மையப்படுத்திய தவிர சாதாரண வாழ்நாள் வாழ் முறைகளில் அது பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த ரெண்டு விடயங்களை நான் பார்ப்பேன். ஒன்று, இப்பொழுது அருமையான இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்வுக்கு என்ன செய்யலாம் என்பதை யோசிக்கக்கூடிய யார் இருக்கிறார்கள்? இல்லை. பாருங்கள், மார்ச் 31 மிருகமையில் உள்ள மிருகானையில் உள்ள கோதபாய வீட்டுக்கு முன்னால் உருவான பேரடிச்சு இப்பொழுது 100 நாட்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த 31 5 நாட்களுக்கு முன்னர் மார்ச் 25 சுமந்திரன் தலைமையிலும் சம்பந்தன் தலைமையிலும் கூட்டமைப்பினர், சம்பந்தன் இருந்தவர் சுமந்திரன் தான் பேசினவர், ரெண்டு தலைமையிலையும் கூட்டமைப்பினர் கோதபாயவை சந்திக்கிறார்கள். அவருக்கு அருகில மைந்தாவும் இருக்கிறார், முக்கியமான அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது ரெண்டு விடயங்கள் துணிச்சலாக சொல்லப்பட்டது. ஒன்று வந்து தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகிறது, ராணுவம் அபகரிக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. அப்பொழுது மைந்தா தெரியாதது போல் இருக்கிறார், கோதபாய் அப்படியா இராணுவத்துக்கு ஏனும் கூட காணி என்று ஒரு அப்பாவித்தனமாக கேட்கிறார். அறிவிச்ச ஒரு நாடு குணசித்திர பாத்திரம் சினிமாவில் சொல்லுவார்கள். அப்பொழுது இல்லை இல்லை இப்படித்தான் நடக்கிறதுன்னா தொல்பொருள் ஆய்வு திணைக்களமும் சேர்ந்ததாலே எங்களுடைய வழிபாட்டு இடங்களை படிக்கிறார். தொல்பொருள் ஆய்வுக்கு அந்த வேலை இல்லை, அவர்கள் தொல்பொருள் ஆய்வு தானே செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஏன் காணி? அதுவும் கோதபாயதான் கேட்கிறார். ஜனாதிபதி அந்த நாட்டில் நடப்பது ஊடகங்கள் வருவதற்கு தெரியாது. அப்பொழுது சொன்ன பொழுது உடனடியாக இராணுவ தளபதி, அப்போதைய தளபதி சுவேந்திர சுல்லா தலைமையை அழைத்து இப்படி எடுக்கிறீங்களாமே சுமந்திரனை குற்றம் சாட்டுகிறார். அது இருக்கு. சரி, நான் இதை பற்றி நான் இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறேன், அவர் மூடு கதைப்பேன். அந்த கூட்டத்தில் அப்போதைய நீதிமன்ற ஹரிஷ் சப்ரி இருக்கிறார். அரசியல் தீர்வு பற்றி பேசப்படுகிறது. அப்பொழுது சொல்லப்பட்டது என்ன, இதற்கென உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட அறிக்கை வந்துவிட்டது, ஆனால் அந்த அறிக்கை மொழிபெயர்க்கப்படுகிறது. 2 மாதங்கள் செல்லும் மொழிபெயர்ப்பதற்கு 2 மாதம் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார் ஜனாதிபதி கோதபாய. கூட்டமைப்பு அது ஆமா போட்டது. என்னத்தான், ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்பு செய்வதற்கு 2 மாதம் தேவைப்படுது பாருங்கள். சரி, அரசியல் ஜாப்பையே மொழிபெயர்க்கிறார்கள் ஒரு இரவில் பர்த்தமானிக்கு போவதற்கு. சரி, பரவாயில்லை, அவர் 2 மாதம் கேட்டார், அந்த 2 மாதம் இப்பொழுது 3 மாதம் முடிந்து விட்டது. அந்த மொழிபெயர்ப்பு எங்கு என்று யார் கேட்கிறார்கள்? அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். சரி, வெளியே வந்து சவேந்திர சுல்லா அவர் பெயர்படியில் வரும்பொழுது சுமந்திரனுக்கு அப்போதைய இராணுவ தளபதி சவேந்திர சுல்லா தொலைபேசியில் அழைத்து எப்படி சொல்லிடலாமே, எங்கே காணிய பெரிய இதுவரை அந்த காணிகள் அபகரிக்கப்பட்ட பட்டியலை சுமந்திரன் கொடுத்ததாக செய்தி இல்லை, பேச்சளவில் போய்விட்டது. எத்தனையோ விடயங்கள் ஆக பிந்திய விடயங்கள். ஜனாதிபதி இன்று தற்போதைய நாட்டின் சூழலை பயன்படுத்தி ஜனாதிபதி அவைகளை வசதி மறதிய வசதி தேவைப்படுவதற்கு வசதியாக அதை மறந்தது போல் இருக்கிறார். இவர்களும் மறந்து விட்டார். இந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பு ஏன் கேட்க முடியாது? அரசாங்கம் இயங்குகிறது தானே, அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தானே, அமைச்சு இயங்குகிறது தானே, மொழிபெயர்ப்பு திரைக்களம் இயங்குகிறது தானே, அதை கேட்பார் இல்லை. இப்பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாட்டு பிரச்சனை. சுமந்திரன் கொழும்பில் இருந்து கொண்டு பஜில் ராஜபக்சாவோடு சேர்ந்து கொண்டு ரணிலுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சம்பந்தர் கண்ணை மூடிக்கொண்டு ஆட்சி மாற்றம் தேவை என்கிறார். இதுவே
பெற்றீங்கள். இலங்கை நீங்கள் தமிழ் தேசியத்திலிருந்து விலகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ரீலங்கா தேசியத்துக்குள்ளே போய்விட்டீங்க. நீங்கள் நீங்கள் தான் இப்போ நாட்டை காப்பாற்றுவோம். இலங்கை பிரச்சனை முழுக்க சம்பந்தன் சுமந்திரன் தலைக்கு போய்விட்டது. பட் அங்கே குருந்தூர் மலையில் ஆக்களக்கான இல்லை. குருந்தூர் மலையில் என்ன நடக்கிறதுன்னு சம்பந்தனுக்கு தெரியுமோன்றது சந்தேகம். ஒற்றை மனிதராக கடற்றொழிலாளர் பிரச்சனை வரும்பொழுது, மீன்பிடி பிரச்சனை வரும்பொழுது, ஒற்றை மனிதராக ஒரு வள்ளத்திலே முள்ளத்திலிருந்து யாழ்ப்பாண பருத்தித்துறைக்கு வந்தவர் சுமந்திரன். விவசாயிகள் பிரச்சனை உர பிரச்சனை வந்த பொழுது தன்னுடைய உழுகுற அந்த அதை பிடித்து கொண்டு தனி மனிதராக ஏற்கனவே நெல் முளைத்திருந்த வகையில் உழுதவர் சுமந்திரன். இதெல்லாம் காட்சி ஊடகங்களுக்கானது. நான் சொல்வது என்னவென்றால் தேவைகள் எங்கட பிரச்சனையே காணி பிரச்சனை. அதற்கு என்ன என்ன நடைபெற்றது? இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் அரிசப்படியோடும் நீதி அமைச்சராக இருந்தவரோடும் சுவேந்திர சோழரோடும் சேர்ந்து அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தயாரிங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த ரெண்டு பேருமே இப்பொழுது பதவியில் இல்லை. ஆனால் இன்றும் கூட்டமைப்பின் தலைவர் பதவி இருப்பது போன்ற தோற்றத்தில் இருப்பவர் சுமந்திரன். அவரும் அதை மறந்து விட்டார். எலிசபடி போனதோடு சவேந்திர சோழா போனதோடு சுமந்திரனும் காணி அவை கதைக்கவில்லை, பட்டியலையும் கொடுக்கவில்லை, ரெண்டு மாதங்களில் மொழிபெயர்ப்பு கொண்டவற்றையும் கதை இல்லை. இப்பொழுது அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டுள்ளது. ஓ, ஆனால் சரத் வீரசேகராவுடைய கருத்துக்கு ஏதாவது எதிர்கருத்து கூறக்கூடியதாக இருந்தால், அதாவது குருந்தூர் மேலே தொடர்பாக விவகாரங்கள், இப்பொழுது காணி தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது சுமந்திரன் இது தொடர்பாக என்ன கூறினார் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தால்? நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார்கள், அது ஹேண்ட்ஸாட்டுக்காக தேவை, அந்த தளம் எங்களுக்கு தேவை. அதாவது கூட்டமைப்பை ஏன் விடுதலை புலி உருவாக்கினார்கள்? சர்வதேச ரீதியில் எங்கள் பிரச்சனையை கொண்டு போவதற்கு ஒரு தளம் அமைக்கப்பட வேண்டும். அந்த தளம் நாடாளுமன்றமாகத்தான் இருக்கும். ஏன்னா தூதரகங்கள், தூதுவர்கள், தூதர அதிகாரிகள் அங்கு நிகழ்த்தப்படுகின்ற உரைகளை அவர்கள் கவனிக்கிறார்கள், அது குறிப்பிடுகிறார்கள். தங்கள் நாட்டு அரசாங்கத்துக்கு என்ன சில புள்ளி விவரங்கள் அங்குதான் துணிஞ்சு சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நான் கேட்பது அதாவது சிங்கள பௌத்த மக்களினுடைய தூண்டி பார்க்க வேண்டாம், பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று ஒரு அச்சுறுத்தல் விட்டதாகத்தான் அது பார்க்கப்படுகிறது பலரால். இல்ல, அது உண்மை. அது சரத் வீரசரா அதுதானே செய்வார். அவர் இப்பொழுது பதவி இழந்த அமைச்சர். அவர் அவரோட கோதபாய ராஜபக்சனுடைய பக்கத்துக்கு இருந்த குட்டி நாயகளில் ஒன்று அவர். அவர் தனக்கொண்டு குழு அமைச்சு இவர்களும் துறைசார் பெரும்பாலும் வைத்திருந்தார்கள். அவர்களை கொண்டு வந்துதான் பிறகு தேசிய பட்டியல் எம்பி ஆக்கி அமைச்சராக்கினார். ஆனால் கோதா கோகோமோடு அவர்களும் பதவி இழந்து போய் அவருக்கும் இன்னும் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை. அவர் உண்டு சுரேன் ராகவன், இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வழிகளால் கோதபாயாவோடு அவருடைய உள் வீட்டுக்குள் போனவர்கள். ஆனால் இப்பொழுது அந்த பதவி பெற வேண்டும் என்ற ராஜாங்க அமைச்சர் ஆசை அவருக்கு இருக்கும் பொழுது அவர் எதை செய்வார்? நல்ல பிள்ளை பேரெடுக்க வேணும். கோதபாய ராஜபக்சவிடம் ஓ இவன் சிங்கள பௌத்தத்தை எங்களைப் போல கதைப்பவன், 69 லட்சம் வாக்களை பெரிய கதைப்பவன் என்று அந்த அந்த பிரமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அர்த்தம் இல்லாமல் தேவை இல்லாமல் என்ன சொல்லுகிறார்? குருந்தூர் மலையை மையப்படுத்தி சொல்லுகிறார், சிங்கள பௌத்த மக்களை தூண்டாதீர்கள், அவர்கள் இறங்கினால் என்ன என்ன 83 சொல்லி பயப்படுத்துகிறாரா? அதுக்கு என்ன பதில் சொன்னார் என்றால், தெலுங்குடைய பேச்சாளர் சுரேந்திரன், நீங்களே வீதி கிறங்க முடியாமல் ஒழிச்சு திருவீங்க, சிங்கள மக்கள் வீதி கிறங்குறது இங்க உங்களுக்கு இங்கு அரசியல் ரீதியான ஒரு பதிலாக இல்லாவிட்டாலும் ஒரு யதார்த்தமான பதில். இப்போ குருந்தூர் மலையை பற்றி சரத் வீரசேரா கதைப்பது என்பது அதுக்கு நீண்ட பதில் என்னிடம் இருக்கிறது. இவருடைய அண்ணன் உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆனந்த வீரசேகரா, யாழ்ப்பாணத்துக்கான கட்டள தளபதியாக இருந்தவர் பொறுத்த காலத்திலே. இவரின் கீழ்தான் கொத்தலாவலி என்கின்ற கேப்டன் இருந்து பணியாற்றினவர் கோட்டைக்குள். அந்த கொத்தலாவலியை கிட்டு அவர்களோடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் ஆனந்த வீரசேகரா, மேஜர் ஜெனரலாக இருந்தவர். அவர் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்று விட்டு எங்கே போனார் தெரியுமா? ஒரு மாதத்தில் அந்த கோல உடைய கலட்டி விட்டு காவி உடைய போட்டுக்கொண்டு அம்பாரியில் உள்ள குகை கோயிலில் துறவியாக மாறி ஆனந்த தேரரானார். இது சரத் வீரசேகரன் கூட பிறந்த அண்ணன். இந்த வரலாறு நாங்கள் அறிய வேண்டும். இவருடைய அண்ணன் ஆனந்த வீரசேகர மேஜர் ஜெனரல், போய் கூகுள் எடுத்து பார்த்தா தெரியும். ஆனால் அவரை பற்றி வித்தியாசமான இது உண்டு. அவர் இனத்துவசம் கதைக்காதவர், பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தன்னுடைய கேப்டன் கொத்தலாவிலேயே கிட்டுவோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி
சில கைதிகள் பரிமாற்றங்களையும் செய்ததற்கு காரணமாக இருந்தவர். அவர் சில சில வேளைகளில் இந்த யுத்தம் காரணமான பொறுப்பினால் கூட தன்னுடைய 4 பிள்ளைகளையும் விட்டு அவர் துறவியாக போயிருக்கலாம். அவருடைய பிள்ளைகள் ஒருவர் மருத்துவர், ஒருவர் பொறியியலாளர், அத்தனையும் துறந்து விட்டார். ஆனால் இவர் ஒரு இன பொறியனாக, இப்ப இவர் ஒன்றை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என்னவென்றால், இனவரி கக்கிய அரசியல்வாதிகள் எவரையுமே சிங்கள மக்களை பொழுது ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் கே எம் பி ராஜரத்னா என்று ஒரு வெளிமலை எம்பியாக, அவருடைய மனைவி குசுமா ராஜரத்னா ஊவா பரணகம் எம்பியாக இருந்தவர், அருகருகே உள்ள தொகுதி. எனக்கு தெரிந்த அளவிலே ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று வந்து அரசாங்கத்தில் இருந்தவர்கள். அப்பொழுது ஒரு கட்டத்திலே கே எம் பி ராஜரத்னா பாராளுமன்றத்தில் உரையாற்ற முடித்து சொன்னார், தமிழர்களின் தோளில் நான் செருப்பு தைத்து போடுவேன் என்று. தமிழர்களின் தோளில் செருப்பு தைத்து போடுவேன் என்று சொன்னார். இதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. அப்பொழுது ஹேண்ட் ஷாட்டில் வந்துவிட்டது. ஆனால் அவர் தேர்தலில் தோல்வியடைந்தார். சிங்கள மக்களாலேயே தோல்வியாக்கப்பட்டார், மனைவியும் தோல்வியடைந்தார். ஜேஆர் ஜீவத்தின அரசாங்கத்திலே மிக மோசமான இனவாதியாக இருந்தவர் சிரல் மெத்யூ. எல்லோருக்கும் தெரியும் 83 இனக்கலவரத்துக்கு அடிப்படையான காரணகர்த்தா அவர் தான். யாழ்ப்பாண நூலகம் இருப்பதற்கும் மூல காரணமாக காமினி திசநாயக்கோடு அங்கு நின்றவர் அவர் தான். அவருடைய மகன் நந்தா மெத்யூ ஜேஆருடைய அரசாங்கத்திலே பிரதி அமைச்சராக இருந்தவர், அப்பாவும் மகனும். அந்த இருவரும் இறுதியில் இறக்கும் பொழுது மக்கள் அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை. அவர்களுக்கு கே எம் பி ராஜரத்னாவுக்கோ இல்லை சிரல் மெத்யூவுக்கோ சிங்கள பிரதேசங்களில் யாரும் தூவிய வைக்கவும் இல்லை, தங்களுடைய நாயகர்களாக போற்றவும் இல்லை. இதே சரத் வீரசேகரா ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும். இனத்துவசம் கக்கிய அரசியல்வாதிகள் சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளுக்கு சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தால் என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். பண்டாரநாயக்கா இஸ்தோலியாரி பண்டாரநாயக்கா இனவாதியாகவே அரசியலை வந்து கைப்பற்றினவர். ஐந்து பிரிவினரை கொண்டுதான் நான் ஆட்சி அமைப்பேன், ஆசிரியர்கள், மருந்து விற்பவர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள் சொல்லி கொண்டு வந்து அவர் தான் மிக பிரச்சனை. கடைசியாக அவரை யார் சுட்டுக் கொண்டார்கள்? ஒரு பௌத்த பிக்கு, ஒரு பௌத்த பிக்கு. இலங்கையினுடைய முதலாவது அரசியல் படுகொலை ஒரு சிங்கள பௌத்த பிரதமரை ஒரு புத்த பிக்கு கொண்டதில் ஆரம்பமானது. இதுகளே சரத் வீரசேகரா போன்று இன்று இனவாதம் இனத்துவோஷம் கக்குபவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக அப்பாவி சிங்கள பொதுமக்களை தூண்டிவிட தெரிந்தவர்கள் ஒரு முறை சிந்திக்க. அப்போ ஏன் அந்த சிங்கள மக்கள் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல்? இப்போ நீங்கள் கூறுங்கள், இனவரி கக்கியவர்கள் வந்து இந்த சிங்கள மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் உதாரணங்கள் இங்கே கூறுங்கள். ஏன் ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சரியான பதில் இருக்குதுங்க. மாற்றம் ஒன்றையும் மாற்றம் இல்லாதது. நிரந்தரமாக ஒரு மாற்றம் அரசியல் பெற முடியாது. 3-2 பெரும்பான்மையோடு தான் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா 60 வந்தார். அடுத்த தேர்தலே 10 ஆசனங்களுக்குள் பெற முடியவில்லையே. 5-4 பெரும்பான்மையோடு தானே டி ஆர் ஜோதன் 67 பதவிக்கு வந்தார். அவரால் 3rd தடவை அரசியல் ஜாப்பை மாற்றி தேர்தலில் போட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு அடிப்படையில் அப்படி ஒரு மாற்றத்தை அப்பப்பொழுது அவர்கள் இனவாதத்தை கக்கும் பொழுது அந்த மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அடிப்படையில் அது கிராஸ் ரூட்லிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன அவர்களால் முடியாமல் இருக்கிறது? ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வரும் பொழுது முன்னே அரசாங்கம் செய்த சில நல்ல வேலைகளை கூட அப்படியே அழித்துவிடும். இப்போ கல்வி திட்டத்தையும் எடுக்கலாம். எத்தனை தினம் கல்வி அமைச்சர்கள் மாறும் பொழுது ஜிசி ஓலவர் ஜிசி அட்வான்ஸ் கல்வி பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. ஹெச்எஸ்சியை ஜிசியாக மாற்றினார்கள். சிறுமா பண்டனை ஆட்சி காலத்திலே எஸ்எஸ்சியை ஜிசிஐ என்சிஜி என்று மாற்றினார்கள். பிறகு திரும்ப அடுத்த அரசாங்கம் வந்து திரும்ப அதை திரும்ப ஜிசிக்கு மாணவர்கள் தானே பகடை காக்கப்படுகிறார்கள். இப்போ அது போன்றதான் எங்கள் பொருளாதார திட்டமாக இருந்தால் என்ன, கல்வி விவகாரமாக இருந்தால் எதுவுமே அரசாங்கங்கள் மாறும்பொழுது அவர்கள் கொள்கைக்கு ஏற்ற வகையில் மாற்றம் பெறுவதானால் ஒரு பொழுதுமே அந்த ஒரு அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக நாட்டை செல்ல முடியாது, முன்னேற்ற முடியாது. இப்போ அதிகாரிகள் அவர்கள் தான் பணியாற்றுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லு அரசியலுடைய கொள்கைகளுக்கு ஏற்றதாக இருக்காது. அவர் இல்லை இல்லை, நாங்கள் இந்த குடிவரவு திட்டம் இதை அமல் செய்ய தொடங்கிவிட்டோம், 2 முடிந்தது, இன்னும் 3 செய்வோம் என்றால் அமைச்சர் சொல்லுவார் இல்லை என்று. அப்படி இல்லை என்று சொன்னால் அதிகாரிகளை மாற்றப்படுவார், அல்லது பதவிகளுக்கு போவார். அரசாங்கம் என்பது அதிகாரிகள் மட்டத்திலிருந்து சில நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மாற்றம் பரவாயில்லை இலங்கையில். இப்ப வெளிநாடுகளுக்கு அப்படி இல்லை. அமைச்சர்கள் நியமிக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு
அரசாங்கத்தினுடைய திட்டம் எவ்வாறு இருக்கிறது, எது எது நடைமுறை எது நல்லதாக இருக்கிறது என்று கேட்டு செய்வார்கள் சில விடயங்களிலே. இங்கே அப்படி இல்லை. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது எரிபொருள் பொறுப்பான அமைச்சர் காஞ்சன அமரசேகர, அவர் தந்தை யார், ஜேவிபி காலத்திலே முக்கியமான தலைவராக ரோவண வீரரிலிருந்து கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற மஹிந்த அவருடைய மகன். இவருக்கு எரிபொருள் பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எரிபொருள் அமைச்சராக போடுகிறார்கள். சுகாதார அமைச்சராக ஒரு சுகாதார துறை சார்ந்தவர் இல்லை, பவித்ர வன்னியாராட்சி. ஒரு பெண்மணிக்கு இடம் கொடுக்கறதுக்கு சுகாதார அமைச்சர் பதவி, அவரை போல நீக்க வேண்டிய கட்டம் பெறுகிறது. நான் சொல்வது என்னவென்றால், ஒரு சங்கீத கதிரை போல தான் அமைச்சர்கள் நியமனம் பெறும். இப்ப அமைச்சர்கள் வந்தவுடன் உடனே செய்வார்கள், தங்களுடைய ஆக்கலாளருக்கு வேலை கொடுக்கலாம், தண்ட தொகுதிக்கு என்ன செய்யலாம், அல்லது அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டையா தாங்கள் சொல்வதை செய்ய மறுக்கின்ற அல்லது செய்ய முடியாததை விளக்குகின்ற அதிகாரி எப்பொழுது அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பலாம், அல்லது வேறு அங்கே சொல்வார்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரியிலே ஹோமியோவே சைபீரியான் ஒரு பிரிவு இருக்கிறது. சில அரசாங்க அதிபர்கள் காலமையில் வந்து அதிலிருந்து சதித்து விட்டு திரும்பி போவார்கள் என்று அவர்கள் அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்கள், உடனடியாக அந்த அந்த பூலுக்குள் தள்ளிவிடுவார்கள். இப்போ அவர்களுக்கு அதுக்கப்புறம் வாகனம் இல்லை, வீடும் இல்லை, வீட்டுக்கு தொலைபேசியும் இல்லை. அவர்களோடு பிரீப் கேஸோடு காலமையில் வருவார்கள், மத்தியான சாப்பாடு சாப்பிடுவார்கள், பின்னரும் போவார்கள். இப்போ தகுதி வாய்ந்த அதிகாரிகளை வந்து ஓரம் கட்டுவது என்பது இலங்கையிலே ஒரு ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, நான் பெயர் குறிப்பிட்டே என்ன சொல்ல முடியும், சில அரசாங்க அதிபர்கள் எவ்வாறு இந்த பூலு கனப்பப்பட்டார்கள் என்பது. அவர்கள் அங்கிருந்து கொண்டு ஒரு வெளி செய்து கொண்டிருப்பார்கள், ஒரு பெரிய அறையில் பெரிய நீண்ட மேசை இருக்கும், அவர்களிருந்து காற்று அடிப்பார்கள், சாப்பிடுவார்கள், கதைத்து கொண்டிருப்பார்கள், அரசாங்கத்தையே விமர்சிப்பார்கள். ஏன்னா அவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தால் பழி வாங்கப்பட்டவர்கள். இதற்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது இந்த இனவரி அந்த மக்கள் கக்கியவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்றதை எனக்கு உண்மையில் அது பிடித்திருக்கிறது. இப்பொழுது ராஜபக்சாக்களுக்கும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு என்று நான் கருதலாமா? நிச்சயமாக ஒரு வகையில் இது ஒரு தண்டனை. தண்டனை என்பது பல்வேறு வகையானது. ராஜபக்சாக்களுக்கு இருக்கிற ஒரு வசதி இங்கே என்னவென்றால், அவருடைய தந்தையார் பெயரால் அவர்கள் நீண்ட காலமாக அந்த அரசியலில் இருந்து வருவதால் அவர்கள் தங்களுடைய சொந்த பிரதேசங்களில் சில செல்வாக்கு இருக்கலாம். அது நாங்கள் கவனிக்கலாம். சில அரசியலில் வந்து ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், தேர்தல் வாக்கு என்பது கட்சி ரீதியாக கிடைக்கின்ற வாக்கு 30-40% தான். மிகுதி வாக்கு ஒவ்வொரு அபேட்சகரும் அந்த தொகுதியிலே இருக்கிற செல்வாக்கு, குடும்ப அவருடைய குடும்ப சூழல், அவரை எவ்வளவு மக்கள் நேசித்தார்கள், அவருடைய தந்தையார் மாமனார் அண்ணன் என்று பார்ப்பார்கள். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் அப்படி பெயர் சொல்லி என்ன சொல்ல முடியும், ரணில் விக்ரமசிங்கா, ஜெயஆர் ஜோதனான் பராமகன். அதனால் தான் அவர் 77 தேர்தலில் வெற்றி பெற்றார் ஜெயஆருடைய சொந்த தொகுதியிலே கலனியாவிலே. பிறகு பியகமையில் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. பிறகு கொழும்புக்கு வந்தார் தன்னுடைய பெரிய தந்தையார் ஜெயஆருடைய தொகுதிக்கு. முதலாவது அரசாங்கத்திலேயே அவர் இளைஞர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டார், கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார், பொலி விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இப்போ எவ்வாறு இந்த குடும்பம் வந்து நெப்போட்டிசம், எவ்வாறு அந்த குடும்ப ஆதிக்கம் வந்து அரசியலில் கொண்டு வரப்படுகிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்தார். 50% அதிகமான சிங்கள அரசியல்வாதிகளும் குடும்ப ரீதியாக ஆட்சி தேர்தலில் வென்றவர்கள். இப்ப அவர்களுக்கு அதுதான் தெரியும், கட்சிக்கும் அதுதான் தேவை. எத்தனை எம்பிக்கள் வெல்ல வேண்டும் என்றால் அந்த குடும்ப ரீதியாக அந்த தொகுதியில் செல்வாக்குள்ளவர தண்ணியை அமைச்சராக போடுவார்கள். அந்த குடும்ப எவ்வாறு நிர்வாக முடியும் நீதியான நேர்மையான அரசாட்சியை? உண்மை இந்த குடும்ப ஆட்சியை நிராகரிக்கிறார்கள். இப்பொழுது இந்த கடந்த 2 மாதங்களாக அங்கே சிங்கள மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அந்த போராட்டத்துக்கு என்ன நடந்தது இப்பொழுது? ஒன்று, குடும்ப ஆட்சி என்பது ஓரளவுக்கு மூல் அடிக்கப்பட்டு விட்டது. மஹிந்த ராஜபக்ஷ ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். மகன் அவையெல்லாம் 5 பேரும் அமைச்சர் பதவி இல்லாமல் போய்விட்டார்கள். 2 அப்பாமார், 2 மகன்மார், அடுத்தது கடைசியிலே மஹிந்த வெசல் ராஜபக்ச எம்பி பதவியும் திறந்து விட்டார். ஆனால் முன்னே 4 அமைச்சர் பதவி திறந்தார்கள், தவிர எம்பிக்களாக இருக்கிறார்கள். இந்த செத்த பாம்பு கொஞ்சம் செத்தது போல கிடக்கிற பாம்பு கொஞ்சம் காற்றுப்பட சாதுவாக உழும்பி ஆடுறது போல இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச இடக்கிடையே சில விடயங்களை ஊடகங்களுக்கும் நாடாளுமன்றத்திலும் சொல்கிறார். இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது இந்த வாரம், அவர் சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி என்பது வேறு. ஆனால் சில நாட்டு தூதர்கள் சந்திக்க போகிறார் இந்த கிழமை. எந்த தகுதி அடிப்படையில் சந்திக்க போகிறார்? முன்னாள் ஜனாதிபதி என்றா, முன்னாள் பிரதமர் என்றா, நாடாளுமன்ற உறுப்பினர் என்றா, அல்ல ஜனாதிபதியின் அண்ணா என்றா, அல்ல பொதுஜன பெருமையினரின் முக்கியமானவர் என்றா சந்திக்க போகிறார்? தெரியாது. சில தூதர்கள் இப்போ
அப்போ இன்னும் அவர்களுக்கு சில செல்வாக்குகள் சில தூதரகங்களையும் இப்படினாலும் இருக்கின்றன. உலகளாவிய ரீதியில் எந்த நாட்டிலும் போய் குடியேறக்கூடிய அளவிற்கு எல்லா நாட்டு வங்கிகளிலும் பணம் இருக்கிறது. இதுதான் முக்கியம். எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்கள் செய்ய பாருன்னா எல்லா நாட்டிலும் வங்கி இருக்கு. இலங்கை பணம் இப்பொழுது உலகம் முழுக்க உள்ள வங்கிகள் ராஜபக்ச குடும்பங்களின் பேரில் இருக்கிறது. அவர்கள் அந்த நாடுகளின் பேர் கென்யாவில் இருக்கிறது. பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பணம் இருக்க கூடாது என்று நாங்கள் நினைப்போமோ அங்கெல்லாம் அவர்களுக்கு பணம். இந்த நாட்டுக்கும் போகலாம், திடீரென்று விமானத்தில் பறப்பாரு கேட்டா சொல்வார்கள் மருத்துவ பரிசோதனை போவதாக. மருத்துவ பரிசோதனைக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? சிங்கப்பூருக்கு போவதற்கு, லண்டனுக்கு போவதற்கு, அமெரிக்கா போவதற்கு. சாதாரண பிரஜைக்கு வைத்தியசாலைக்கு செல்லவே முடியவில்லை, மருந்து வர முடியவில்லை நாட்டில். நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஆட்சி தரப்பண்டு வரும்பொழுது அதில் நான் ஒருபொழுதுமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்ல மாட்டேன். சில குறிப்பிட்ட கட்சிகள் மோசமான எல்லாமே செய்திருப்பார்கள், என்ன ஒரு கட்சி இருப்பார்கள். ஆனால் இதில் எல்லோருமே ஒரு குட்டையினுடைய மட்டையெல்லாம் கட்டாயம். இனி ஹருணிகா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் போராட்டங்கள் நடத்தினார்கள். அப்போ அங்கங்கே போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய போராட்டம் இல்லாமல் ஒரு டோக்கன் போராட்டமாக இருக்கின்றது, என்ன காரணம்? அது ஒரு முக்கியமான ஒருத்தர் நீங்கள் கவனிக்கணும் என்னவென்றால், மார்ச் மாதம் 31 மிரிகானில் உள்ள கோதபாய ராஜபக்சன் இல்லத்தின் முன்னால் ஏற்பட்ட அந்த பாரிய பேரெழுச்சிக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இதே ஹருணிகா தலைமையில் தான் ஒரு பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் அங்கே. ஆனால் போலீசார் அவர்களை கலைத்து விட்டார்கள். ஆரம்பம் ஹருணிகாவிலிருந்து தான் ஆரம்பித்ததுமே இருக்கக்கூடாது. அது அவர் சஜித் பிரேம்தாஸ் அணியை சேர்ந்தவர். அப்பொழுது அவர்களுடைய இலக்கு கோதபாயவாக இருந்தது. இப்பொழுது அவருடைய இலக்கு ரணிலாக மாறிவிட்டது. ஏனென்றால் ரணில் பிரதமர் பதவிக்கு வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றிவிட்டார். ரணிலை தொடர ஆட்சியில் விட்டால் ஒரு ஆட்சி மாற்றத்தை வெளிநாட்டு சக்திகள் ஏற்படுத்தும். அதன் ஊடாக ரணில் தலைமையிலான ஒரு அரசாங்கம் உருவாகக்கூடிய சூழல் அடுத்த தேர்தலில் வரலாம். அதற்கு முன்னர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த பலரை அமைச்சர் பதவி கொடுத்து, மனுஷன் நாணயக்கார் அகரின் பேனாண்டு போன்றவர்கள் இப்பொழுது இன்னும் ஒருவர் வெளியில் போய்விட்டார், அவர் பதவி ஏற்கவில்லை. அப்போ தன்னுடைய கட்சியையும் நிர்மூலமாக்குவார் ரணில் என்ற பயத்தில் சஜித் பிரேம்தாஸ் ஏற்பாட்டில் ஹருணிகா அந்த போராட்டத்தை செய்தார். இந்த பெண்கள் போராட்டம் என்று வரும்பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. காவல்துறையினரோ இராணுவமோ உடனடியாக அவர்கள் மீது குண்டாந்தடி பிரயோகம் கண்ணீர் பிரயோகம் செய்ய மாட்டார்கள். இயலுமான வரை அவர்கள் ஏதோ வகையில் தடுப்பார்களே தவிர ஒரு ஆண்கள் போராட்டம் செய்வது போன்ற அந்த அந்தத்துக்கு மாறாது என்பதால் பெண்கள் போராட்டம். ஹருணிகாவை நான் அடையாளமாக தான் பார்க்கிறேன். காரணம், ஹருணிகாவின் தந்தையார் கொலை செய்யப்பட்டவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் கொலையில் சம்பந்தப்பட்ட துமிந்த சில்வாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த மரண தண்டனையை கோதபாயா இன்னைக்கு விடுதலை செய்தார். இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் திரும்பவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் புதிய வழக்கு அடிப்படையில் துமிந்த சில்வா உள்ளே தள்ளப்பட்டு விட்டார். இப்போ அவரோட பாதிக்கப்பட்ட பெண், அவர் தந்தையாருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு வீதி வீதியாக அலைந்த ஒரு இளம் பெண்ணாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது 3 பிள்ளைகளின் தாய். அப்போ இந்த ஹருணிகா என்பது ஒரு முக்கியமான அடையாளம் சிங்கள மக்களுக்கு, சிங்கள பௌத்த மக்களுக்கு. பாதிக்கப்பட்ட ஒரு குரல், பாதிக்கப்பட்ட ஒரு பெண், தந்தை கொலை செய்யப்பட்டவர், அதுக்கு நீதி கிடைக்கவில்லை. இப்போ அதனால் ஹருணிகா அருமையான ஒரு அபேட்சகர். இவையான இதை தொடரக்கூடும், ஆரம்பித்து வைக்கக்கூடும் அவரை. ஆனால் அவர் பாவம், அவருடைய சொந்த இழப்பை, அவருடைய தனிப்பட்ட வலியை தங்களுடைய அரசியலுக்கு சஜித் பிரேம்தாஸ் பயன்படுத்துகிறேன். இதான் நான் சொல்லக்கூடியது. இப்போ ரணில் மீதான பிரச்சனை இருந்தால் அவர் நாடாளுமன்றத்தை பகிஷ்கரித்து கொண்டு ரணில் வீட்டின் முன்னால் ஒரு போராட்டம். ரணில் இதை சாதகமாக எடுத்தார். ரணில் வித்தியாசமானவர், அவர் தடுக்கக்கூடாது, அவரை போராட விடுங்கள். இப்பொழுது பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்தது. ஹருணிகா அந்த போராட்டம் செய்யும் பொழுது போலீசாருடன் இழுவிடப்படும் பொழுது அவருடைய செயலை சட்டி விலகிவிட்டது. ஒரு முக்கியமான ஒரு படம் ஒன்று சில ஊடகங்கள் வந்துவிட்டது. அந்த படத்தை வைத்து சோசியல் மீடியாக்கள் கிண்டல் செய்ய துவங்கினார்கள். அதற்கு உடனடியாக பதில் கொடுத்தது யாரு? ரணில். அதான் ரணில் என்ன சொன்னார்? தாய்மையை புண்படுத்தாதீர்கள், ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தாதீர்கள், இவையான விடயங்களை சோசியல் மீடியா தடுத்து நிறுத்தக்கொள்ளும். இது அவர் ஹருணிகாவுக்காக சொன்னது. ஆனால் அரசியல் அதுதான். அதன் பிறகுதான் ஹருணிகா சொல்கிறார், கேவலம் நீங்கள் உங்கள் அம்மாவிடம் பால் குடிக்கவில்லையா? யாரை? இந்த சோசியல் மீடியாக்காரரையும் படம் எடுத்தவரையும் பார்த்து சொல்கிறார், நான் எனது மார்பகங்கள் பற்றி பெருமைப்படுகிறேன், எனது 3 பிள்ளைகளுக்கும் நான் பால் கொடுத்தேன், வளர்த்தேன், இது உங்களுக்கு இப்படி மாறிவிட்டதான்னு அந்த
ஆனால் இவவுக்கு இப்படி செய்யக்கூடாது என்று கொள் கொடுத்தது யார்? ரணில். அதான் ரணிலுக்கு உள்ள வித்தியாசம். இப்போ அந்த பாருங்களேன், ரணிலுடைய இந்த கருத்துக்கள் ஊடாக கிருணிகாவை இப்படி அவமானப்படுத்தார்கள், தாய்மையை புண்படுத்தாதீர்கள், கேவலப்படு, அதனூடாக இந்த கிருணிகாவின் போராட்டம் பேசி பேசிட்டு போனது. செய்யத்தொல்லவில்லை இதுவரைக்கும் கருணிகாவுக்கு இப்படி செய்யாதீர்கள் என்று அவருடைய கட்சிக்காரர் வாய்மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஜனாதிபதி சொல்லவில்லை, யாருக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றதோ அவர் தான் சொல்லுகிறார் ஒரு தாய்மையை இப்படி கேவலப்படுத்தாதீர்கள் என்று. பாருங்கள், இப்படி அரசியல் செய்யப்படுகிறது. இதுதான் ஒரு சின்ன உதாரணம். உண்மை உண்மை. நாங்கள் நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்டு நாங்கள் நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வரலாம். திருச்செல்வர்களே, எரிபொருள் பற்றாக்குறை அங்கே மிகவும் ஒரு மோசமான நிலை இருக்கின்றது. வீதிகளில் வரிசை வரிசையாக இருக்கின்றார்கள். அதிகாலை 2 மணி 3 மணிக்கு எழுந்திருந்து கியூவில் நிற்க வேண்டிய, வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த எரிபொருள் பற்றாக்குறை பல துறைகளில் சேவைகளுக்கு அது தங்கி இருக்கின்றது. இது என்ன விதமான தாக்கத்தை, ஒரு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? இதுக்கு என்ன உபாயம் இருக்கின்றது என்று பேசுகிறார்கள். உண்மையாக ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கின்ற எரிபொருள் கப்பல்கள் வேறவில்லை, டாலர் இல்லாததால், அல்லது வந்த கப்பல்கள் டாலர் செலுத்தப்படாததால் அங்கு தங்கி நின்றன. அது இந்தியா பணியெடுத்த ஒவ்வொரு கப்பலாக எரிபொருள் இருக்கிறது. இப்போது மற்ற கப்பல் வந்து கொண்டிருக்கிறதாக செய்தி வருகிறது. 2 வாரங்களில் வந்துவிடும் என்று. டாலர் இல்லை, அமெரிக்கா தான் கொடுக்க, சரி மணிக்கு ஒன்று இந்தியா தான் கொடுக்க போவதாக செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இதனுடைய செயற்கை தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அநேகமான எரிபொருள் நிலையங்கள் அரசாங்க சார்பு எம்பிக்களுடையதும் அவருடைய உறவினர்களதும் அவர்கள் நண்பர்களின் பெயரில் இயங்குபவை. உண்மையாக அதன் உரிமையாளர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதனால சில சில எரிபொருள் நிலையங்கள் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இந்த எம்பிக்களுடைய ஒரு எம்பி தன்னுடைய காரில் எரிபொருள் நிலையத்துக்கு சென்ற பொழுது பொதுமக்கள் திரண்டிருந்த பொழுது அவர் அந்த இடத்தை கொண்டு ஓடிப்போனார். ஏன்னா அந்த எரிபொருள் அவருடைய சொந்தமானது, ஆனால் வேறு பெயரில் இயங்குவது. இப்போ செயற்கை தட்டுப்பாடு என்று நான் சொல்வதுனா, அண்மை காலங்களிலே பல இடங்களிலே கேன் கணக்கில் எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. நில அறைகளிலிருந்தும் பதுங்கு குழிகளிலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளது. இப்போ இது விலைய அதிகரித்த விலைக்கு விற்பதற்கு. இப்போ நீங்கள் சனங்கள் கியூவில் நிற்கும் பொழுது சிலர் சென்று கேட்கிறார்கள், இதில் ஏன் 2 நாள் நின்று தூங்குகிறீர்கள், இது பார்க்க 1000 ரூபா தானே கூட வாருங்கள் தருகிறேன் என்று சிலர் அவரோடு போய் வாங்கி கொண்டு போகிறார்கள். இதுவரை இந்த எரிபொருள் நிலைய இடத்தில் கியூவில் நின்றவர்கள் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இலங்கை பத்திரிகை செய்திகளின்படி இதுவரை ஆக குறைந்தது 16 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மயங்கி விழுந்ததும் கொலையும், அது ஒரு கொலை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு முக்கியமான எரிபொருள் நிலையத்தில் 3 நாட்களுக்கு நடைபெற்றது. இப்போ ஒருபம் பென் செயல்களும் இதனால் ஏற்படுகிறது. ஏன்னா கியூவில் நிற்பவர்கள் பொறுமளிக்கிறார்கள், தங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் ஒரு கட்டில போட்டுட்டு படுக்கிறார்கள், என்ன 2 நாள் தங்க வேணும் என்று. இப்படியான நிலைக்கு வரும் பொழுது மறுபுறத்திலே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னவென்றால், மிக மோசமான பாதிப்பை அதை ஏற்படுத்தும். போக்குவரத்து, பொருட்கள் விநியோகம், விவசாயத்துக்கு எரிபொருள் இல்லை என்றால் விவசாயத்தை நாங்கள் அவர்கள் நீர் அடைக்க முடியாது. தோட்டங்களில் ஓட்ட பம்புக்கு பதிலாக, நீர்வாய்ச்சும் இயந்திரத்துக்கு பதிலாக டேங்க் கட்டியவர்களுக்கு மின்சாரம் இல்லை என்றால் தண்ணி அதிலிருந்து புற முடியாது. மீன் பிடிப்பதற்கு மோட்டார் வைப்பதற்கு எரிபொருள் தேவை, அது இல்லாததால் மீன்பிடி இல்லை. பொருட்கள் இல்லை, பொருட்கள் தட்டுப்பாடு, அதற்கான அடிப்படையான எரிபொருள் இல்லை, தொழிலின்மை, வேலைவாய்ப்பு பொறிக்கப்படுகிறது. பொதுமக்களுடைய விலை, ஒருவர் கரவேலை மீன் பிடித்தார், உங்களுக்கு தெரியும் பறவை கடல் என்பது ஆழம் இல்லாத கடல், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாவாந்துறையை சொல்லலாம், அது பறவை கடல். அங்கு பின்னிருந்தான் மீன் பெறும். ஏன்னா பகலில் மீனவர்கள் ஒரு சின்ன தூரம் வரை நடந்து போய் வரையை வீசிவிட்டு பிடிக்கின்ற மீனை, அது எரிபொருள் இல்லாத மீன்பிடி. இப்போ அது ஒரு சிறு தொகை வரும் பொழுது, நுகர்போக தொகை கூடும் பொழுது அதனுடைய விலை ஏறுகிறது. ஏன்னா எல்லாரும் மீன் வேணும்னா மீன் விலை ஏறும். இன்று காலை ஒரு சந்தைக்கு 1 மூட்டை கத்திரிக்காய் வந்தால் எல்லோருக்கும் தேவைப்படும் பொழுது அதனுடைய விலை ஏறும். 5 மூட்டை கத்திரிக்காய் வந்தால் விலை இறங்கும். அதுதான் இன்றைய சூழ்நிலை. இப்போ விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் இந்த மரக்கறி என்பது இல்லை. பொதுச்சந்தைக்கு மரக்கறி கொண்டு வர அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தோட்டத்தில் பிடிங்கினால் தோட்ட வாசலுக்கு சனம் போகிறார்கள் வாங்குவதற்கு. 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் ஏன் அதை கொண்டு செல்வணும் சந்தைக்கு? கொண்டு செல்வதற்கு எரிபொருள் இல்லை, வாகனங்கள் ஓட முடியாது. அப்போ இதொரு எரிபொருள் என்பது அடிப்படையான பிரச்சனை எல்லாவற்றிற்கும். பாடசாலைகளே 3 நாட்கள் ஆகிறார்கள், நகர பாடசாலை. என்ன நகர பாடசாலைகளுக்கு
எல்லோருமே இப்பொழுது செல்வது பொது வாகனங்களிலும் சொந்த வாகனங்களிலும். கிராமப்புற பாடசாலைகளை 5 நாட்கள் நடத்தலாம். அதிலும் கிராமப்புற பாடசாலைக்கும் எரிபொருள் இன்மையால் போக முடியாத ஆசிரியர்களுக்கு உத்தியோகபூர்வமான லீவு கொடுக்குமாறும் உத்தரவிடப்பட்டு விட்டது. அவருடைய சொந்த லீவில் கழிக்கப்பட மாட்டாது. அதற்கு முதல் சொன்னார்கள், எல்லா ஆசிரியர்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாடசாலைக்கு செல்லுங்கள். அப்போ பக்கத்தில் உள்ள எலிமெண்டரி ஸ்கூலுக்கு அட்வான்ஸ் லெவல் டீச்சர்கள் என்ன செய்ய முடியும்? அல்லது அட்வான்ஸ் லெவல் ஸ்கூலுக்கு எலிமெண்ட்ரி டீச்சர்கள் என்ன செய்ய முடியும்? ஏதோ அவர்களை வேலைக்கு போய் சைன் பண்ணினா காணி சம்பளம் கொடுக்கறதுக்காகன்ற ஒரு சூழல். இப்போ இந்த எல்லாமே போகுமா இருந்தால் கொஞ்ச நாட்களில் ஆசிரியர்கள் வேலை அளிப்பார்கள். இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக போகுது. எரிபொருள் என்பது வெளியில் பார்க்கும்பொழுது ஏதோ பஸ் ஓடுவதற்கும் ஸ்கூட்டர் ஓடவும் மோட்டர் சைக்கிள் ஓடவும் இல்லை இல்லை. சாதாரண வாழ்க்கையின் அன்றாட அத்தனை அம்சங்களுக்கும் இன்றைய எரிபொருள் மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கும். பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் இங்கே தெளிவாக கூறுகிறீர்கள். இது நீண்ட காலமான ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி, இப்போ பாருங்கள், கல்வித்துறை எடுத்து பாருங்கள், சுகாதாரத்தை எடுத்து பாருங்கள், அப்படி பல துறைகளில் வந்து அவர்களுடைய ஈடுபாடுகள் குறைவாக இருக்கும் பொழுது அந்த அந்த நாட்டில் ஒரு பல துறைகளிலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது இல்லையா? இது ஒரு பெருந்தாக்கம். பெருந்தாக்கம் அது நிச்சயமாக. உலகளாவிய ரீதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ நீங்கள் நான் வாழ்கிற கனடாவிலே நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் 39% என்று. ஆனால் நுகர்வோர் சபை தலைவர் சொல்வதா இல்லை, அது 70% என்று. ஏன்னா அரசாங்கம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு கணக்கில் வைத்து தான் சொல்லும். அது நுகர்வோர் சபை சொல்வதுதான் சரி. ஏன்னால் மரக்கறிகள் விலை, பல விலைகள், அரிசி விலை, அல்லது பேக்கெட் அடைக்கப்பட்ட பொருட்கள் நிறைய குறைத்து விலையை கூட்டாமல் விற்பு, மோசடி, இப்போ வேலை நிலத்தையும் பார்க்கும்போது நீங்கள் வாழ்கின்ற நாட்டும் அதே பிரச்சனை. உலகளாவிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனை அரசியலால் ஏற்பட்டது, அரசியல் பாதிகளால் ஏற்பட்டது. அந்த பொதுவான பிரச்சனையை மக்கள் புரிந்து உணர்ந்து கொள்வார்கள். மக்கள் ஏதிலி முட்டாள்கள் அல்ல. பிரச்சனை இருக்கிறது. இலங்கையிலே ராணுவ வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கிருந்து எரிபொருள் வருகிறது? எங்கிருந்து ராணுவ வண்டிகள் ஓடுவதற்கு எரிபொருள் வருகிறது? இராணுவ அதிகாரிகள் தங்கள் சொந்த வாகனங்களிலே பயணிக்கிறார்களே. அவருடைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு அவருடைய அரசாங்க வண்டிகள் தானே கொண்டு சென்று இறக்கப்படுகிறார்கள். அது இன்னும் அங்கே இந்த ஊழல் இதை கண்டுதான் பொதுமக்கள் பொங்கி எழுகிறார். இராணுவ வண்டி வந்து கீவில் நிற்பவர்களை விரத்தி கொண்டு எரிபொருள் வாங்க போனால் அந்த இராணுவத்தினரே பொதுமக்கள் தாக்குவார்கள் தானே? அதானே இடம்பெற்றது. இது இதரும் இதரும் இந்த பிரச்சனை வந்து அரசியல் ரீதியாகவும் கையாளப்பட வேண்டும், நிர்வாக ரீதியாகவும் கையாளப்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு விடயங்களும் அரசாங்கத்துக்கு கட்டாயம். ஒன்று ஏஆர், மற்றது எஃப்ஆர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ், ஃபைனான்சியல் ரெகுலேஷன்ஸ். இது ரெண்டும் கடைபிடிக்கப்படுவது இல்லை இலங்கையிலே. ஜிஆர் ஜீவத்தின காரங்களே சொல்லுவார்கள், ஏஆரும் எஃப்ஆரும் எங்களுக்கு தேவையில்லை, ஜிஆர்ம். இப்பொழுதும் அதுதான். பயந்த காலத்தில் அது எம்ஆர் ஆக மாறினது. இப்பொழுது ஏஆர் எஃப்ஆர் ஜிஆர் ஆக மாறிவிட்டது. கோதுவாரம் சொல்லுவாங்க. இந்த ஆர் என்பது இலங்கையிலே ஒரு முக்கியமான அரசியல் நீங்கள் இப்போ கூறிய இந்த சர்வதேச நாடுகளில் பணவீக்கம் அதிகரித்திருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே, அதற்கான ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்து சரியாக கொண்டு வந்து விடுவார்கள். சரி, ஒரு கேள்வியை கேட்கிறேன், நாங்கள் நிகழ்ச்சி முடிப்பது. இதுவரை இந்த கடந்த 5-6 மாதங்களில் எப்பொழுதாவது இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய பணவீக்கத்தை சொல்லியிருக்கிறதா? வங்கியில், மத்திய வங்கியில் டாலர் இல்லை என்று சொல்கிறது. டாலரை எப்படி பருவதுன்னு எப்படி காசு அடிச்சு அடிப்பது என்று தீர்மானிக்கிறார். சவேந்திர சில்வா கொரோனா வைரஸை பற்றி கதைக்கிறார். உங்களுக்கு எது தெரியாதோ அதுதான் நீங்கள் துறைசார் அதிகாரி. உங்களுக்கு தெரியாத விடயங்கள் தான் நீங்கள் துறைசார் நிபுணர். அதை இலங்கையில் அதுதான். உண்மைதான், உண்மைதான். நன்றி. மிகவும் சிறப்பு. நிறைய விடயங்கள் நாங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். சில விடயங்களை நாங்கள் மறந்து விடுவோம் என்று கூறுவீர்கள். ஆனால் சில விடயங்கள், தெரியாத விடயங்களையும் இங்கே எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வந்ததுக்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திருச்செல்வம் அவர்களே. நன்றி தலாங்காரி அவர்களே. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே.